காகத்தை கனவுல பார்க்கறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அது இந்த காக்கா வந்து நம்ம கனவுல வர்ற தன்மையை பொறுத்து இருக்கும். இப்போது கனவுகளோட பலன்கள்ன்றது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம கனவு கண்டுட்டு நம்ம பெரியவங்கக்கிட்ட கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொன்னதை சேகரித்து வச்சு தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ காக்கா வந்து தனியாக சிங்கிளாக வந்து நம்ம வீட்டில் இருக்குது, கரையுது, அந்த நேரம் பார்த்து நம்ம ஏதோ சாப்பாடு கொண்டு போய் அதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பித்ருக்களுக்கு உணவளிக்கிறதுல ஏதாவது தவறி இருந்திருக்கலாம், அதாவது திதி கொடுக்கறத மறந்துருக்கலாம், அதை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இந்த காகம் வந்தது ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த திதி வருது அப்படின்றத ஞாபகப்படுத்துற கூட அது வந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா முன்னோர்களை வந்து நம்ம காக்காவோட ரூபத்தில் தானே பார்க்குறோம், அதனால் இந்த கனவுக்கு வந்து இந்த மாதிரி அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். சரி, வேறு என்னெல்லாம் கனவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காகம் வந்து நம்மளை துரத்துகிற மாதிரியோ இல்லை கொத்த வர்றது மாதிரியோ இல்லை விரட்டுற மாதிரி கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விதமாகவும் காகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சனி பகவானுடைய வாகனம் இல்லையா, அதனால் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருந்திருப்போம், அதற்கான பனிஷ்மெண்ட்டு நமக்கு கிடைக்க போகுது, பின்னாடி நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை உணர்த்தக்கூடிய கனவு தான் இந்த கனவுன்னு நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி காகம் வந்து இப்போ நம்ம சப்போஸ் ஒரு கனவில் வந்து நம்ம தண்ணி குடம் எடுத்துகிட்டு போகிற மாதிரியோ இல்லை கையில் எண்ணெய் எதுவும் வாங்கிட்டு போகிற மாதிரியோ இல்லை எண்ணெய் பேக்கெட் வச்சுருக்க மாதிரியோ அந்த மாதிரி போகும்போது இந்த காகம் வந்து நம்ம தலைமையில் உட்கார்ற மாதிரியோ இல்லை நம்ம தலையில் அடிச்சுட்டு போகிற மாதிரி அப்படியெல்லாம் கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பயங்கர கஷ்டத்தோடு அறிகுறி. அந்த எண்ணெய் கொண்டு போகிறது, இந்த தண்ணி கொண்டு போகும்போது நம்மளை வந்து தட்டுறது, நம்ம மேலே உட்கார்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சனி பகவானோட வீரியத்தன்மை வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். பின்னால் வந்து ரொம்ப கஷ்டம் வர்றது முன்னாடியே அறிவிக்கிற கனவு தான் அந்த கனவுன்னு எடுத்துக்கலாம். சரி, சாதாரண காக்காவுக்கும் அண்டங்காக்காவுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கனவுலையே சாதா காக்கா வருது, ஒரு கூட்டமாக வந்து நிற்கிது, அது சும்மா நிற்கிது நம்ம வீட்டில் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சைலண்ட்டாக ஒரு பயம் இல்லாமல் நமக்கே அந்த கனவை பார்த்தா ஒரு பயம் இல்லாமல் ஓகே சும்மா கூட்டமாக அப்படியே நம்ம வீடை க்ராஸ் பண்ணி போகுது அப்படின்ற மாதிரி கனவு வந்தால் நமக்கு வந்து அது அதிர்ஷ்டம் கூட எடுத்துக்கலாம். இப்போது அதே கூட்டமாக வர்ற காக்காவோ நம்ம ஒரு வீட்டை பர்டிகுலராக ஏதாவது ஒரு வீட்டை சுற்றியில் அப்படியே சுற்றிகிட்டே இருக்க மாதிரி சமயத்தில் ஏதாவது ஒரு பாம்பு இதெல்லாம் பார்த்தா அந்த காகம்லாம் ஒரு வித்தியாசமாக குரல் எழுப்போம், இந்த அலறுற மாதிரி அப்படியெல்லாம் நமக்கு கனவுல வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது ரொம்ப கஷ்டம், அதாவது முக்கியமானவங்க யாருக்காவது ஆக்சிடென்ட்டு இல்லை ஏதாவது பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து வர்றதை வந்து முன்கூட்டியே தெரிவிக்கிற கனவு, இல்லை யாராவது இறந்து போகிறதுக்கு ஒரு அறிகுறி, நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷனில் உள்ள க்ளோஸாக இருக்கவங்க யாரோ இறந்து போகிறாங்க அப்படின்றத முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய கனவாக கூட நம்ம அதை எடுத்துக்கலாங்க. அண்டங்காக்கா வந்து இந்த மாதிரி கூட்டமாக வந்து கத்துறதெல்லாம் வந்து கொஞ்சம் பயமுறுத்துறது தான், பின்னாடி வர கஷ்டத்தை வந்து முன்கூட்டியே அறிவிக்கக்கூடியது தான். சரி, இந்த காகம்ன்றது வந்து சனி பகவானுடைய வாகனம்னு நம்ம சொல்லிட்டோம், அது இந்த மாதிரியெல்லாம் வந்தால் இந்த மாதிரி பலன், அதாவது அதிர்ஷ்டமும் இருக்குது நல்லதும் இருக்குது, நல்லதை காட்டிலும் கெட்டது வந்து அதிகமாக இருக்குது காகத்தை நம்ம கனவுல பார்க்கும்போது. அப்போது இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா, பொதுவாகவே நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நம்ம வந்து காகம் வந்து நம்ம கனவுல வந்துருச்சு அப்படின்ட்டாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு நல்ல தலைவலியாக தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு சாப்பாடு வைக்கிறோம் இல்லையா, அதை எச்சிப்படாமல் அதாவது நம்ம டேஸ்ட் பார்க்காம சாதம் வடித்து சாதத்தை எடுத்துக்கணும், அது கூட தயிர் இருக்குது பாருங்கள் தயிர் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எள் வாங்கிட்டு வந்து கலந்து அந்த தயிர் சாதம் எள் இது மூணையும் கலந்து காக்காய்க்கு வந்து நம்ம உணவாக வச்சிடலாங்க. அப்படி கண்டினியூஸாக அதாவது டெய்லியும் முடிஞ்சால் வைக்கலாம், இல்லைன்னா சனி சனிக்கிழமை காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு விரதம் மாதிரி இருந்து காக்காய்க்கு சாப்பாடு வச்சு காக்காய் எடுத்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா சனி பகவானால் நமக்கு வரக்கூடிய அந்த இன்னல்கள் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரி, வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் கனவுல பார்க்கும்போது இந்த பரிகாரம், சப்போஸ் நீங்கள் நிஜ வாழ்க்கையில் இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, உங்களை வந்து ஒரு காக்கா வந்து தட்டிட்டு போகுது, இல்லை இதே இதை நீங்கள் கனவுல பார்க்குறீங்க, நான் சொன்ன மாதிரி தண்ணி குடமோ எண்ணெய் பேக்கெட்டோ வாங்கிட்டு போகிற மாதிரி போகும்போது நம்மளை வந்து காக்கா தலையில் தட்டிட்டு போகிறது, இல்லை நம்ம சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் வந்து தலையில் தட்டிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நம்ம அந்த கனவை பார்க்குறோமோ அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு நல்ல தலைவலியாக தண்ணியை ஊற்றி குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல பாய் தலைன்னு எல்லாம் அலசி போட்டுட்டு அப்படி தான் நம்ம கோயிலுக்கு போகணும், டக்குன்னு எடுத்தோன்னா கோயிலுக்கு ஓடிடக்கூடாது. ஸோ இந்த விதத்தில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடணும், க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளையும் நல்ல தலைவலியாக தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு
பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கோ இல்லை பழமையான சிவாலயத்துக்கு போங்க, அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது நீங்கள் காக்காவை கனவுல பார்த்தோன்னே போயிடலாம். போனோடனே என்ன பண்ணணும்னா, விநாயகருக்கு விளக்கு போடுங்க, ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுங்க, பெருமாளுக்கு விளக்கு போடுங்க. இது எல்லாமே இந்த சனியோட உக்கிரகத்தை வந்து குறைச்சி உங்களுக்கு வந்து நல்லது பண்ணக்கூடியது. சரி, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார வாரம் சனி சனிக்கிழமை போங்க. அப்படி போனீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த இன்னல்கள் குறையணும் அப்படின்னிங்கன்னா, பழமையான ஏதாவது ஒரு கோயிலை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு சிவன் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் போயிட்டு சனிக்கிழமை பாலாபிஷேகம் சிவனுக்கு பண்ணிவிடுங்க. விநாயகருக்கு வந்து ரெண்டு விளக்கு வாங்கி வச்சுருங்க. அதே கோயிலில் ஆஞ்சநேயர் இருக்கும். ஏன்னா பழமையான சிவன் கோயிலில் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. ஆஞ்சநேயருக்கும் விளக்கேற்றிடுங்க, பெருமாளுக்கும் ரெண்டு விளக்கை போட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலபைரவர் இருக்கார் இல்லையா, அவரும் சனிக்கிழமை சாமி கும்பிட்றதும் சனி பகவான் இன்னல்கள் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்புங்க. அதனால் சனி சனிக்கிழமை போனீங்கன்னா இந்த எல்லா தெய்வத்துக்கும் ஒரே நேரத்தில் விலகு போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு சாமின்னு போய் கும்பிடுவதை காட்டிலையும் இப்படி நீங்கள் சனி சனிக்கிழமை போய் செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தீமைகள் எல்லாமே குறைஞ்சிருங்க. மேக்சிமம் லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கும். சரி, வேறு என்னெல்லாம் காக்காவை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, காக்கா கனவில் வந்து நம்ம சாப்பாடை தட்டி விடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா நம்மளோட உத்தியோகம் பறிப்போகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. காக்கா நம்ம வீட்டில் இருந்துட்டு சட்டுன்னு பறந்து போச்சுன்னா நமக்கு வந்து உத்தியோகம் மாறுதல் எங்கேயோ வெளியூர் போகிறோன்னு கூட சொல்லுவாங்க.